அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இளமை என்பது ஒரு போராட்டத்தினுடைய குணம் உடையது, நாம் அறிவோம். இயல்பாகவே வடக்கில் சொல்லுவதுண்டு, அந்த பையன் அவ்வளவு கோபமாக இருக்கிறானே, இள ரத்தம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாகிவிடும் என்பார்கள். ஆனால் 90 வயதில் போராட்டத்தை அறிவித்த ஒரு கிழவனாரை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஆம், 1969 இறுதியில் ஐயா பெரியார் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அப்போது அவருக்கு வயது 90. என்ன போராட்டம் என்றால், இன்றைக்கு வரைக்கும் எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் முறைப்படி ஆகமம் கற்றவன் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் இந்த நாட்டில் இல்லாமல் இருக்கிறது. நீ என்ன படித்திருந்தாலும் நீ சாதி பிறப்பின் காரணமாக யார் என்பதை பொறுத்து தான் அந்த இடம் என்று சொல்லுவது சமத்துவத்துக்கு எதிரானது. எனவே நான் பட்டியலின மக்களை அழைத்து கொண்டு கோயில்களுக்குள் நுழையப் போகிறேன் என்று 1969 இறுதியிலே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எப்போது நுழையப் போகிறேன் என்றார், 1970 ஜனவரி 26, அதாவது குடியரசு நாள் அன்று நான் அந்த கோயிலுக்குள் நுழையப் போகிறேன் என்று அறிவித்தார். அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு அறிக்கை விடுத்தார், ஐயா இதற்காக போராட்டம் நடத்த வேண்டாம், உங்களை சிறையில் அடைப்பதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், உங்கள் கோரிக்கை நியாயமானது, எனவே நானே அதனை சட்டமாக கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். அது ஒரு சட்ட முன்வடிவும், அது பிறகு சட்டமாயிற்று. குறிப்பிட்ட ஆகமங்களை முறையாக கற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம். அதாவது சுருக்கமாக சொன்னால், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற சட்டம். அது ஒரு சமூக சீர்திருத்தம் அல்ல, ஒரு புரட்சிகரமான சட்டம். அதை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனை எதிர்த்து 12 ஜீயர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கின் இறுதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருந்தது? ஐயா பெரியார் அவர்களின் இறுதி நாள்களில் அந்த தீர்ப்பு வந்தது. பெரியார் அவர்கள் அதனை தன்னுடைய ஏட்டிலே எழுதினார். ஆங்கிலத்திலே சொல்வார்களே, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட் என்று. அதுபோல் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருப்பது போல இருக்கிறது, ஆனால் அது பாதகமாகத்தான் இருக்கிறது என்று ஐயா சொன்னார். அதாவது ஆகம் படித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது சரிதான், ஆனால் அதற்கு இவையெல்லாம் நிபந்தனையாக இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய நிபந்தனைகளை அந்த உச்சநீதிமன்றம் விதித்தது. எனவே அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை. பெரியார் அவர்களும் இறந்து போய்விட்டார். இறக்கும்போதும் ஐயா சொன்னார், இது என் நெஞ்சில் தைத்த முள்ளாகவே இருக்கிறது என்று சொன்னார். அந்த முள் ஏறத்தாழ ஐயா பெரியார் அவர்கள் இறந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நீக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் 5வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அப்படி முதலமைச்சராகி 2 மாதங்களிலேயே அவர் மீண்டும் அந்த சட்ட முன்வடிவத்தை கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றம் என்னவெல்லாம் சொல்லியிருந்ததோ, அதில் குறைகள் என்று கூறியிருந்ததோ அவற்றையெல்லாம் நீக்கி நிபந்தனைகள் என்பவற்றை மாற்றி 2006ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் ஓர் ஆணையை கொண்டு வந்தார். அந்த ஆணை தான் மறுபடியும் சட்டமாகி மறுபடியும் நீதிமன்றத்திற்கு சென்று ஏறத்தாழ 2014-15ஆம் ஆண்டில் அதற்கான சட்டம் வந்தது. அதை ஒட்டித்தான், அந்த தீர்ப்பை ஒட்டித்தான் முதன் முதலாக கேரளாவிலே அப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அடிப்படையில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக ஆட்சியிலே பலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு பெண் உட்பட. இருப்பினும் இன்றைக்கும் அது முழு வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்ல முடியவில்லை. ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் இருக்கிற வயலூர் கோயிலில் இந்த நியமனம் செல்லாது என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய், அந்த நீதிமன்றத்தில் செல்லாது என்கிற தீர்ப்பும் வந்திருக்கிறது. இப்படி இன்னமும் அந்த குளறுபடிகள் எல்லாம் இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற உரிமைக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்ட நாள் 2006 மே 16.